மேடம் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்குவாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். இவங்க வந்து ஐபிஎலுக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ எங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ரிட்டென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 crores வந்து போயிடுச்சு. வெறும் மூணு பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 crore வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க 20 பிளேயருக்கு 51 crore 85 lakhs வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பர்ஸில் வந்து லெஃப்டாக இருக்குது வெறும் 15 lakhs தான். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க வந்து யாராலேயும் வந்து பிளேயர்ஸ் வந்து வாங்க முடியாது. சரி வாங்க நம்ம வந்து குயிக்காக வந்து அனலிஸ்ட் குள்ள வந்து போயிடலாம். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் என்னை பொறுத்திருக்கும் லைட்டாக. ஆனால் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பேட்ஸ்மேன் வந்து கிடையாது, எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2. ஸோ சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வந்து வருவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் வந்து மிடில் வருவாரான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ராய் இருக்கார். ஸோ ஜேசன் ராய்க்கு வந்து போவாங்களா அவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வைட் வந்து போவாங்களான்னு தெரியல, ஓப்பன் இருக்குது. ஸோ மேத்யூ வைட் வந்து போனீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். ஸோ விருதுவன் சாகாக்கு வந்து போகலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வைட் வந்து அவரோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினியாக இருக்க காரணத்துக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வைட் வந்து போவாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா சுபம் கில் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து மேத்யூ வைட் இவங்க ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்மாக வந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டவுன் வந்து யாருன்றதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ ஒன் டவுன் வந்து யார் போவாங்கன்னா, ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸான வந்து பார்த்திங்கன்னா ஷாய் கி சுதர்ஷன் போவார்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் வந்து இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த காம்பினேஷன் கூட எனக்கு வந்து தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வந்து பார்த்திங்கன்னா டூ டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் டிவேட்டியா வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அவர் என்ன தான் மிடில் வந்து ஆடினா கூட, ஸோ முன்னாடி வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொடுத்து லாஸ்ட்டில் வந்து ஆடுறதுக்கு வந்து நல்லா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து விளையாடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கேப்டனு நல்லா வந்து மிடில் ஆர்டர் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் வராங்க பார்த்திங்கன்னா ரஷத் கான் வந்து வருவார் அவங்களுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் வந்து யார் வந்து அதுக்கு சான்ஸ் இருக்குன்னா டேவிட் மில்லர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபினிஷர் வந்து இருக்கார். ஸோ டேவிட் மில்லர் வந்து வந்தார்னா ஸோ நல்லா சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து போலருக்கு வந்து போயிடலாம். போலர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் வந்து போவார். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மோமோ ஷமி வித் வந்து யாஷ் தயால் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாய் கிஷோர் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா டீசெண்டாகவும் பேட்டிங்காக விடுவார். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நல்லா ஸ்பின் போடுவார். இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது குஜராத் டைட்டன்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வந்து கிடையாது அவ்வளோவா வந்து சொல்கிறதுக்கு. குறிப்பாக சொல்கிற இந்தியன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் போலர் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தா கூட இந்த ஜெயந்த் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குல்கிரித் சிங் மான் அண்ட் வந்து ராகுல் டிவேட்டியா தான் இவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் விளையாடுவாங்களே தவிர எல்லோரும் வந்து விளையாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரவுண்டரே தவிர ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் தவிர பேட்டிங் வந்து பெருசாக வந்து ஆடினது கிடையாது. ஸோ ராகுல் டிவேட்டியா வந்து ஒரே ஒரு நாக்கு தான் ஆடிருக்கார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஆடலை. ஸோ இவரை ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ப முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு போலர் போனோன்னா ஒரு ஸ்ட்ரைக் போலர்னால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிவேட்டி, ஒன்று வந்து சாய் கிஷோர் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து தேவைப்படுதுன்னா நம்ம வந்து குல்கிரித் சிங்மா நான் வந்து ஜெயந்த் யாதவ் போவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெயந்த் யாதவ் தான் வச்சு வந்து போவாங்க. ஸோ விஜய் சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து கிடைக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸும் வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிளேன் லெவனுக்கு வந்து போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து பிளேயிங் லெவன் சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கண்டிப்பாக வந்து சுப்மன் கில் வந்து மேத்யூ வைட் வந்து ஓப்பனிங் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் டன் வந்து சுதர்ஷன் அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது, ஸோ ஸ்லைட்டாக. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷனே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டன் வந்து ராகுல் டிவேட் தான் கொஞ்சம் டாப் ஆர்டரில் போய் வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியரை சுவிச் பண்ணால் நல்லாயிருக்கும். அவருக்கு பார்ட்னராக வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேவிட் மில்லர் அண்ட் ரஷித் கான் இவங்களாம் வந்து இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதிரடியாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஷாய் கிஷோர் ஒரு டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவார், ஸோ போலிங்கை வந்து நல்லா பண்ணுவார். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். யாஷ் தயால் அண்ட் போமோ ஷமி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து போட வைக்கலாம். ஸோ டெட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கேசன் வந்து இருக்கார். மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலிங் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ராகுல் டிவேட்டியா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து வச்சு வந்து பண்ணலாம். ஸோ என்ன பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஒரு டீசெண்டான ஒரு டீமு. ஸோ எல்லா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிடுச்சு, பட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு சில இது தான் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வந்து இந்திரா எச்னா யார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாள், இப்போ வந்து ரஷித் கான் ரோல் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது. ஸோ சுப்மன் கில்க்கு வந்து இதாகிடுச்சுனா அந்த இடத்துல யார் வந்து விளையாட வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவே இதாகிடுச்சுன்னா கூட யார் வந்து விளையாட வைக்கிறது. மேபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் சங்கரை இறக்கி விடுவோமா. ஸோ ஒரு டிக்டவான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாது.
ஆனால் வந்து இந்த டீம் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மூணு தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராச்சும் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்குவாட்ல வந்து நான் வந்து மூணுமே போட்டிருப்பேன், என்னோட ஆசைக்காக கூட போட்டப்போன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு பிளேயர் விளையாடுவார், அது வந்து பார்த்திங்கன்னா சாய் கிஷோராக இருக்கும். ஸோ மீச்சர் இருக்க பிளேயிங் லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு ஸ்குவாட்ல வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா, பை பை, சி யூ.